வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். கிழக்கு உக்ரைனில் சொலிடார் நகரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தும் தாக்குதல்களில் ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப் ஆயிரக்கணக்கான துருப்புகளை இழந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இப்போது வாக்னர் குரூப்பால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆயிரக்கணக்கில் மேலதிக துருப்புகள் உடனடியாக தேவை என்று கூறப்பட்டுள்ளது. பக்மூட் நகரை கைப்பற்றுவதற்கு கடந்த பல மாத காலமாக முயற்சி செய்த ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப் அதற்கு அருகில் உள்ள சொலிடார் நகரை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியது. அதற்காக பக்மூட் யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்ட துருப்புகளையும் இந்த சிறுநகரை கைப்பற்றும் யுத்தத்தில் இறக்கிவிட்டார்கள். தினமும் ஏராளமான துருப்புகள் பலியாக பலியாக மேலும் மேலும் அதிக எண்ணிக்கையில் துருப்புகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை தாக்குதல் போன்றதுதான். 400 பேர் பலியானால் 600 பேரை அனுப்புவது, 600 பேர் பலியானால் 800 பேரை அனுப்புவது என்ற ரீதியிலான யுத்தம். இப்படி செய்யும் போது ஆட்பலம் மிக விரைவில் கணிசமாக குறைந்து போகும். அதுதான் அவர்களுக்கு நடந்துள்ளது. இப்போது வாக்னர் குரூப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொலிடார் நகரத்தை கைப்பற்றி தக்க வைத்துக் கொள்வதற்கு உடனடியாக 25,000 முதல் 30,000 துருப்புகள் தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அடுத்த ஓரிரு தினங்களுக்குள் 25,000 முதல் 30,000 துருப்புகள் கிழக்கு உக்ரைனுக்கு வந்து சேர வேண்டும். ஒரு வாரத்திற்குள் 50,000 முதல் 60,000 துருப்புகளை கொடுத்தால் பக்மூட் நகரை கைப்பற்ற முடியும். சொலிடார் நகரை கைப்பற்றும் அதே தாக்குதல் திட்டத்தை பக்மூட் நகரில் நடைமுறைப்படுத்தி அந்த நகரை கைப்பற்றி தர முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. சரி, 25,000 முதல் 30,000 துருப்புகள் உடனடியாக தேவை என்று அறிக்கை விடுகிறார்களே, அவ்வளவு துருப்புகளை யார் கொடுப்பது? ரஷ்ய தரப்பிற்கு சொலிடார் நகரத்தை கைப்பற்றுவது அரசியல் ரீதியாக எவ்வளவு முக்கியமோ, அதே போல இந்த சிறுநகரை கைவிடாமல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியதில் உக்ரைன் தரப்பிற்கு ராணுவ ரீதியான ஒரு அனுகூலம் உண்டு. அது என்னவென்றால், இந்த சிறுநகரை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப் ஏராளமான எண்ணிக்கையில் துருப்புகளை அலையலையாக அனுப்பிக் கொண்டிருக்கிறது. இதனால் ஒரு சிறுநகரை நோக்கி ரஷ்ய ராணுவ பலத்தை உள்ளே இழுத்து ஆயிரக்கணக்கான துருப்புகளையும் ராணுவ சாதனங்களையும் நிர்மூலம் செய்துவிட ஒரு வாய்ப்பு உண்டு. உக்ரைன் ராணுவம் இதே பாணியில் கடந்த ஆண்டு மற்றொரு நகரத்தில் ரஷ்ய ராணுவத்திற்கு கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தியது. அந்த நகரம் தான் உக்லேதார் நகரம். அதுவும் ஒரு சிறு நகரம்தான். சொலிடார் நகரம் உப்பு சுரங்கம் உள்ள நகரம் என்பது போல உக்லேதார் நகரம் நிலக்கரை சுரங்கம் உள்ள நகரம். இப்படியான சுரங்கங்கள் உள்ள நகரங்களில் பாதுகாப்பான தரையடி மறைவிடங்கள் அதிகமாக உண்டு. அதனால் தற்காப்பு யுத்தம் நடத்தும் தரப்புக்கு சேதம் குறைவு, தாக்குதல் நடத்தும் தரப்புக்கு அதிக சேதம் ஏற்படும். அந்த நகரத்தை கைப்பற்றுவதற்காகவும் ரஷ்யா அலைமேல் அலையாக ஏராளமான துருப்புக்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ரஷ்ய துருப்புகள் அந்த நகரத்தை கைப்பற்றும் முயற்சியில் பலியானார்கள். முடிந்தவரை ரஷ்ய தரப்பிற்கு சேதத்தை ஏற்படுத்திவிட்டு உக்ரைன் ராணுவம் அந்த நகர கைவிட்டு வெளியேறியது. அதன்பின் கடந்த செப்டம்பர் மாதம் உக்ரைன் ராணுவம் மீண்டும் அந்த நிலக்கரை சுரங்க நகரத்தை கைப்பற்றிக் கொண்டது. கிட்டத்தட்ட அதே போன்றதொரு புரிதான் சொலிடார் நகரத்திலும் உள்ளது என்று ஊகிக்கலாம். உக்ரைனை கைப்பற்றும் திட்டத்தை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் போட்டபோது அந்த யுத்தத்திற்கு எவ்வளவு எண்ணிக்கையில் மனிதவள தேவை என்ற ஒரு ராணுவ கணிப்பு இருந்திருக்கும். அவ்வளவு எண்ணிக்கையிலான துருப்புகளை அவர்கள் உக்ரைனுக்கு அனுப்பியிருப்பார்கள். அதனால் தான் யுத்தத்தின் ஆரம்ப மாதத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்ய அரச தொலைக்காட்சியில் பேசிய போது இந்த யுத்தத்தில் அவருக்கு கட்டாய ஆட்சேர்ப்பு அவசியமே கிடையாது, தொழில் ரீதியான ராணுவத்தினர் மட்டுமே உக்ரைனில் யுத்தம் புரிவார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் சில மாதங்களின் பின் அதே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கட்டாய ஆட்சேர்ப்புக்கு உத்தரவிட்டார். 3 லட்சம் பேர் கட்டாய ஆட்சேர்ப்பில் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். மறுபக்கமாக ரஷ்யாவில் உள்ள சிறை கைதிகள் வாடகை வாக்னர் குரூப்பில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். லட்சக்கணக்கான ஆட்கள் புதிதாக ராணுவத்தில் இணைத்துக் கொண்டதன் காரணம் உக்ரைனில் உள்ள இதுபோன்ற சுரங்க நகரங்களை கைப்பற்ற போகும் போது மிக கடுமையான ஆட்பல இழப்புகள் ஏற்படுவதுதான். உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பித்த போது ரஷ்ய ராணுவத்தில் முறையாக ராணுவ பயிற்சி பெற்றவர்கள் 100% இருந்தார்கள். ஆரம்ப தாக்குதல்களில் அவர்கள் பலியாக பலியாக புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் யுத்தமுனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்படி நடக்கும் போது யுத்தம் புரியும் படையணியில் முறையாக பயிற்சி பெற்றவர்களின் சதவீதம் 100%லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்க் கொண்டிருக்கும். படையின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், படையின் பலம் குறைந்து கொண்டு போகும். அதுதான் இப்போது நடக்கிறது. அதிக இழப்புகள் ஏற்பட்டவுடன் 25,000 முதல் 30,000 துருப்புகள் தேவை என்று வாக்னர் குரூப் அறிக்கை விடுகிறது அல்லவா? பெரும்பாலும் கட்டாய ஆட்சேர்ப்பில் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களை தான் வாக்னர் குரூப் கேட்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம்.